சிம்மத்திற்கு பத்து குடைவராக சுக்கர பகவான் வர்றதுனால, அதாவது காண சக்கரத்துக்கு இரண்டாம் இடமான ரிஷபம் உங்களுக்கு பத்தாம் இடமாக வர்றதுனால, பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பம் அமைஞ்சதுக்கு அப்புறம் தான் தொழில் மேன்மை பெறும், பொருளாதாரம் மேன்மையடையுங்க. காலச்சக்கரத்தின் ஆறாம் வீடு உங்களுக்கு இரண்டாம் வீடாக வர்றதுனால உங்களுக்கு பொருளாதார முன்னேற்றம் சிறப்பாகவே இருக்குங்க. இந்த வீட்டில் சுக்கரன் நீசம் அடைகிறதுனால மண்ணிற்கு தேவையான உரம் பூச்சிக்கொல்லி மருந்துகள் மூலம் வருமானம் பெறலாங்க. பெரிய கட்டிடங்கள் கட்டும் கம்பெனியில் பணிபுரியும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். கன்னி காலச்சக்கரத்தின் ஆறாம் வீடு அப்படிங்கறதுனால சிம்ம ராசிக்காரங்க கிட்ட யார் பணம் வாங்கினாலும் இவங்க பணத்தை யாரும் வச்சுக்க முடியாதுங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட பணப்புழக்கம் நல்லாவே இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கரன் நீசம் அடைகிறதுனால இவங்க வளர வளர தந்தையின் மேன்மை குறைந்துகிட்டே இருக்குங்க. வீட்டுல இவங்க சொல்லுக்கு எப்போதும் ஒரு மரியாதை இருக்கும். சிம்ம ராசியில பிறந்தவங்களுக்கு வருமான நிலை சிறப்பாகவே இருக்குங்க. எதிர்பாராத வகையில் அதிக செலவுகள் ஏற்பட்டாலும் தனது தேவைக்கு ஏற்றவாறு எந்த விதத்திலாவது பொருளாதார நிலையை உயர்த்திக்குவாங்க. உயர்தரமான பொருட்களையே வாங்க விரும்புவாங்க. அப்படிங்கறதுனால இவங்க செலவுகளை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. உத்தியோகமாக இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, தன்னுடைய சாமர்த்தியத்தால் பண வரவுகளை பெருக்கிக்குவாங்க. கடன் வாங்குறது இவங்களுக்கு பிடிக்காதுங்க. கடன் வாங்கினாலும் அதை நியாயமாக திருப்பி செலுத்தி விடுவதால் கடன்களால் இவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாதுங்க. தன்னுடைய சுய சம்பாத்தியத்தால் வீடு மனை போன்றவற்றை அமைச்சுக்குவாங்க. வண்டி வாகன வசதிகளும் இவங்களுக்கு கிடைக்குங்க. ஆடம்பரமான உடைகளையும் நவீன பொருட்களையும் அதிக விரும்புவாங்க.
அதே மாதிரி அதிக செலவாளிகளாகவும் இருப்பாங்க. காலச்சக்கரத்தின் ஏழாம் வீடு உங்களுக்கு மூன்றாம் வீடாக வர்றதுனால சிம்ம ராசிக்காரர்களின் முயற்சிக்கும் வளர்ச்சிக்கும் தகப்பனா காரணமா இருக்க முடியாதுங்க. துலாமில் சூரியன் நீசம் அடைகிறதுனால சிம்ம ராசிக்காரங்க உடன் பிறந்தவர்களுக்கு கட்டுப்பட்டவங்களாவே இருப்பாங்க. ஆனா சகோதரர்களிடம் இருந்து இவங்களுக்கு எந்த ஆதாயமும் கிடைக்காதுங்க. உங்களுக்கு தகவல் தொடர்பும் தகவல் பரிமாற்றமும் உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உங்களோட சிந்தனையும் செயல்பாடும் ஏதோ ஒரு காரியத்தை பற்றி சிந்தித்துக்கிட்டே இருக்குங்க. ஏதாச்சும் ஒரு பொறுப்பை உங்களுக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதை சிறப்பா செஞ்சிருவீங்க. உங்களோட ஆலோசனையை கேட்டு நடக்கிறவங்க வாழ்க்கையில உயர்வு அடைவாங்க. ஆனா உங்களால் மற்றவர்கள் உயர்வு அடைந்த பிறகு உங்களை அவங்க உதாசனப்படுத்திடுவாங்க. சிம்மத்தின் ஏழாம் அதிபதியான சனி மூன்றில் உச்சமடைகிறதுனால உங்களுக்கு மனைவி வந்த பின்புதான் மேன்மையான உயர்வு கிடைக்குங்க. மூன்றாம் இடம் மனைவியின் தகப்பனாரை குறிக்கிறதுனால மாமனார் வழியில் உங்களுக்கு உதவி எப்போதும் கிடைக்காதுங்க. பொதுவா இவங்களுக்கு உடன் பிறந்தவர்களின் எண்ணிக்கை நான்காக அமையுங்க. இவங்க கிட்ட ஆண்களாக இருந்தால் பெண்களும் பெண்களாக இருந்தால் ஆண்களும் எளிதில் வசப்பட்டுருவாங்க. காலச்சக்கரத்தின் எட்டாம் வீடு உங்களுக்கு நான்காம் இடமாக வர்றதுனால தாயாருக்கு நீண்ட ஆயுள் இருந்தால் தகப்பனாருக்கு நீண்ட ஆயுள் இருக்காதுங்க. இவங்களுக்கு பல அடுக்கு மாடிகளை கட்டும் யோகம் ஏற்படும். இவங்க பொதுவாக ஒரு சொத்தை வாங்கும் போது ஒரு விபத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுங்க. அல்லது ஒரு விபத்தை சந்தித்த பிறகுதான் ஒரு சொத்து வாங்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். பெரும்பாலும் இவங்க வீடு அமையும் இடத்திற்கு பக்கத்தில் குளமோ ஏரியோ அல்லது ஊரணியோ இருக்குங்க. கண்மாயை மேடாக்கி அதுல வீடு கட்டும் நிலை இவங்களுக்கு ஏற்படும். இந்த மாதிரி வீடு கட்டுறவங்களுக்கு அரசு அதிகாரிகள் நில ஆக்கிரமிப்பு செய்யும் போது சிம்மராசிக்காரங்க அடிக்கடி நிலத்தை இழப்பதும் உண்டுங்க. பெரும் வெள்ளம் மழை போன்ற காலத்தில் இவங்களுக்கு தான் அதிக ஆபத்து ஏற்படும். இவங்களுக்கு சொந்த வீடு அமைஞ்சாலும் அடிக்கடி இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. பழைய வீடு அல்லது குடிசை இடத்தை வாங்கி இவங்க கட்டுனா நல்லது. இவங்களுக்கு வீடு சொத்து அப்படின்னு நிறைந்து காணப்பட்டால் சுகபோக வாழ்க்கை கொஞ்சம் கம்மியா தாங்க கிடைக்கும். பொதுவாக சிம்மத்தில் பிறந்தவங்க வாகனம் வாங்காமல் இருப்பது நல்லதுங்க. வாகனம் வாங்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா பழைய வாகனத்தை வாங்கி சிறிது காலம் ஓட்டி விட்டு பிறகு புது வாகனம் வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு விருத்தியை கொடுக்குங்க. எதுவாக இருந்தாலும் வாகனம் வாங்கிய பின் இடிச்சிட்டோ அல்லது சிறு விபத்தை சந்தித்த பிறகுதான் வாகனம் உங்ககிட்ட தங்குங்க. அதுலயும் வாகனத்தில் அடிக்கடி பழுதும் செலவும் ஏற்பட்டுகிட்டே இருக்கும். ரேடியேட்டர் பெட்ரோல் டேங்க் போன்றவற்றில் பழுது ஏற்படுங்க. பெரும்பாலும் உங்களோட வீடு குளிர்ச்சி இருக்கும். அதே நேரம் திருடர்களின் பயம் நிறைந்ததா இருக்கும். வீட்டுக்கு அருகில் உள்ளவர்களின் உறவு பகையாகிட்டே இருக்குங்க. சிலருக்கு வீடு கட்டியவுடன் திருமணமும் அல்லது திருமணம் முடிந்த பிறகு வீடும் அமையுங்க. உங்க வீட்டு அருகில் விநாயகர் கோவில் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு செய்வினை பயமும் இருக்குங்க. வீடு கட்டிய பின்பு தாயை இழப்பது அல்லது தாயாருக்கு தீங்கு ஏற்படுவது இயற்கையாக நடக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களுக்கு புத்திர பாக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தனுசு சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஐந்தாம் இடமா வருதுங்க. அதனால நல்ல அறிவும் ஆற்றலும் யோகமும் ஒழுக்கமும் உள்ள குழந்தைகள் உங்களுக்கு பிறக்கும். உங்களுக்கு குழந்தை பிறந்த பின்புதான் யோகமும் விருத்தியும் ஐஸ்வர்யமும் ஏற்படுங்க. குழந்தை பிறந்த பின்பு பூர்வ புண்ணியத்தில் செய்த அனைத்து பலன்களும் வந்து சேருங்க. குழந்தைகள் வளர வளர உங்களுக்கு யோகமும் அதிர்ஷ்டமும் கூடிக்கொண்டே இருக்குங்க. பெரும்பாலும் உங்களுக்கு இரண்டு குழந்தைகள் என்றாலும் குழந்தைகள் பிறக்க பிறக்க உங்களுக்கு யோகம் வந்து கொண்டே இருக்குங்க. உங்களோட குழந்தைகளுக்கு நீங்க நல்ல குருவா இருப்பீங்க. உங்களுக்கு மந்திர தந்திரங்களில் ஈடுபாடும் அதுல சித்தி பெறும் யோகமும் உண்டுங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் ஆண் குழந்தைகளே அதிகம் பிறக்குங்க. முன் யோசனை அதிகம் உடையவர்கள் அப்படிங்கறதுனால பிள்ளைகள் எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்துக்குவாங்க. கடவுளோட பூரண ஆசி பெற்றவர்கள் சிம்ம ராசிக்காரங்க அப்படிங்கறதுனால குழந்தைகள் வழியில் அனுகூலமான பலன்களே கிடைக்குங்க. மகரம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு ஆறாம் இடமாக வர்றதுனால உங்களுக்கு உழைப்பில் பெருமையும் சிறப்பும் இருந்தாலும் அது பொதுமக்களுக்கு பயன்படும் விதமாக தான் இருக்குங்க. கடின உழைப்பும் காரிய சித்தியும் உண்டு. எந்த வேலையில இருந்தாலும் படிப்படியாக உயர்ந்த வேலையை கொடுக்குங்க. உங்களுக்கு அடிக்கடி இழப்புகளும் இடையூறுகளும் இருந்தாலும் உங்களுக்கு ஏமாற்றங்கள் இருக்காதுங்க. உங்களுக்கு உயர்ந்த கல்வியும் அதற்கேற்ற வேலையும் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களால் தாய் தகப்பனுக்கு பெருமையும் மதிப்பும் ஏற்படுங்க. தன் உடன் பிறந்தவர்களுக்கு தகப்பன் செய்ய வேண்டிய அனைத்து காரியங்களையும் செஞ்சு கொடுப்பாங்க. உங்களுக்கு வாயு தொல்லை, இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள், மூட்டு எலும்புகளில் மச்சை குறைவினால் ஏற்படும் வலிகள், ரத்தம் சம்பந்தமான நோய்கள் வருங்க. ஒரு சிலருக்கு விபத்துகளின் போது உடல் உறுப்புகளை இழக்க வேண்டிய சூழ்நிலையும் உண்டாகுங்க.
உங்களோட மன வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பம் சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு ஏழாம் இடமா வர்றதுனால இல்லறத்தில் கணவன் மனைவி உறவு அந்யோன்யத்திற்கு குறைவு இருக்காதுங்க. உங்களோட திருமணம் உடன் பிறந்தவர்களின் எண்ணத்தை பொறுத்து தான் அமையுங்க. பெரும்பாலும் உங்களோட கணவனின் சகோதரர்கள் வாழ்க்கை சிறப்பதில்லைங்க. சிம்மத்தில் பிறந்தவர்களை திருமணம் முடிக்கிறவங்க முற்பிறப்பிலும் தன்னோடு வாழ்ந்த கணவனா தான் இருப்பாங்க. இவர்களோடு பழகி இவர்களை ஒருபோதும் இவங்க விட்டு பிரிய மாட்டாங்க. நீங்க விரும்பியதை அடையும் போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதே மாதிரி பிரச்சனை எது வந்தாலும் வந்த வேகத்துல விலகி போயிருங்க. சிம்மராசிக்காரர்கள் கூட்டு தொழில் செய்யலாம், அதனால் லாபமே ஏற்படுங்க. காலச்சக்கரத்தின் விரைஸ்தானமான மீனம் உங்களுக்கு எட்டாம் வீடாக வர்றதுனால உங்களுக்கு தீர்க்கமான ஆயுள் பலம் உண்டுங்க. நீங்க மற்றவர்களை நம்பி நம்பியே அதிகமா ஏமாற்றம் அடைவீங்க. வீண் செலவும் வெட்டி செலவும் வட்டி செலவும் வைத்திய செலவும் உங்களுக்கு வாழ்க்கை முழுவதும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். விரயத்தின் மூலம் நஷ்டம் ஏற்படும். நீங்க உழைப்பில் சேர்க்கின்ற பணத்தை மத்தவங்க எளிதா அனுபவிப்பாங்க. நீங்க கொடுத்த பணம் எளிதில் உங்களுக்கு கிடைப்பது அரிதுங்க. மறைமுகமாக ரகசியமாக வைத்திருக்கும் பணம் உங்ககிட்ட தங்காது. நீங்க நீர்ப்பாங்கான இடத்துல கவனமா இருக்கணுங்க. உங்களோட பொருளாதாரத்தை கணவனிடம் கொடுக்கும் பொருட்டு அதில் பயனுள்ள காரியங்களையும் ரகசிய முதலீட்டையும் கொடுக்குங்க. ஒரு சிலருக்கு எதிர்பாராத வழிகளில் பணம் கிடைக்கும். சிம்ம ராசிக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கையானது சில காலத்திற்கு பிறகு திருப்திகரமா அமையறது கிடையாதுங்க. இவங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணை சொந்தத்தில் அமையாது, அந்நியத்தில் அமைந்தாலும் மன வேற்றுமைகளுடன் தான் வாழ்க்கையை நடத்த முடியுங்க. அடக்கி ஆளும் குணமும் சந்தேக மனப்பான்மையும் கொண்டவங்களா இருக்கிறதுனால கருத்து வேறுபாடுகள் சில காலத்திற்கு பிறகு நிறையவே ஏற்படுங்க. திருமணத்திற்கு பின் கூட்டு குடும்பமாக வாழ்றதை விட தனித்து வாழ்வதையே விரும்புவாங்க. குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய கடமைகளை தவறாம செய்வாங்க. வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் மனமகிழ்ச்சியோட காணப்படுவாங்க. சிம்ம ராசிக்கு பத்தாம் இடமாக ரிஷபம் வர்றதுனால சிம்ம ராசியில பிறந்தவங்க அரசாங்க உத்தியோகம் செய்யக்கூடிய ஆற்றல் பெற்றவங்க. அரசியல் அல்லது வியாபாரத்தில் ஈடுபட்டாலும் நல்ல பெயர் லாபம் கிடைக்குங்க. வக்கீல் பணி, சங்கீதம், கவிதை ஏற்றுதல், உணவு தானியங்கள் தயாரித்தல், மூலிகை மருந்து செய்தல் போன்றவற்றில் உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. பயணங்கள் அடிக்கடி மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் எங்கேயும் அதிக காலம் தங்க மாட்டீங்க. அடிமை தொழில விரும்ப மாட்டீங்க. இருந்தாலும் உத்தியோகத்தில் இருந்தீங்க அப்படின்னா நீங்க ரொம்ப முன்னுக்கு வர முடியுங்க. அதுவே தொழிலாளியாக இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப எதிர்நீச்சல் போட்டு முன்னேற வேண்டி இருக்குங்க. கலைத்துறையில் கூட உங்களால பிரகாசிக்க முடியும் என்றாலும் பண வரவுகளை அதிகம் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு சற்று முன்கோபம் அதிகமா இருக்கிறதுனால உங்களால மத்தவங்க கிட்ட ஒத்து போறது கடினமா இருக்குங்க. சிம்மத்தில் பிறந்தவர்களுக்கு இரண்டு குடைய புதனே 11 உடையவராக வர்றதுனால உங்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்குங்க. கைராசிக்காரங்களா இருப்பீங்க. இரண்டு வருமானம் உங்களுக்கு நல்லதுங்க. பெரும்பாலும் வாக்கால் இவங்க ஜெயிப்பாங்க. பொதுவாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னக்காரங்க காசு கொடுத்தா அதை வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்க. சிம்ம ராசிக்காரர்களால் மற்றவர்களுக்கு யோகம் ஏற்படுங்க. 3 குடைய சுக்கிரனே 10 குடையவராக வர்றதுனால இவங்க தொழில அடிக்கடி மாத்துவாங்க. முதல் தொழில் டிரான்ஸ்பர் ஆகுங்க. சகோதரன் பிறந்த பின்பு வீட்டில் ஒரு கர்மம் நடக்கும். அதே மாதிரி கவிதை கட்டுரையில் நாட்டம் அதிகரிக்கும். 5 குடைய குருவே 8 குடையவராக வர்றதுனால உங்க குடும்பத்துல ஜோதிடர் அல்லது மருத்துவம் பார்த்தவங்க இருப்பாங்க. குலதெய்வத்தில் ஒரு குழப்பம் இருந்துகிட்டேதாங்க இருக்கும். 4 குடைய செவ்வாயே 9 குடையவராக வர்றதுனால குழந்தை பிறந்தவுடன் குடும்பத்தில் ஒரு பிடிப்பு இருக்காதுங்க, அல்லது ஒரு பிரிவு ஏற்படும். ஒரு சிலருக்கு குழந்தையை தத்தெடுக்கும் நிலை ஏற்படுங்க. 6 குடைய சனியே 7 குடைவராக வர்றதுனால திருமணத்தில் கடன் உண்டுங்க. திருமணத்தில் ஒரு கசப்பும் இருக்கும். மனைவி வேலை செய்யறவங்களா இருப்பாங்க, தாய் தந்தை சொந்தத்தில் திருமணம் செய்தவங்களா இருப்பாங்க, அல்லது காதல் திருமணம் செய்தவர்களாக இருப்பாங்க. பெரும்பாலும் தாயார் மூன்றாவதாக பிறந்திருப்பாங்க. அடுத்த வீட்டு குழந்தைங்க இவங்க வீட்டுல வளருங்க. 2 தாரமாக வாக்கப்பட்ட பெண்கள் உங்களோட குடும்பத்துல இருப்பாங்க. 12 குடைவராக சந்திரன் வர்றதுனால பெண்களால் அதிக ஏமாற்றம் உண்டுங்க. பெண்களால் விரயம் உண்டு. உங்களுக்கு பெரும்பாலும் நீர் ஆகாதுங்க. சிம்ம ராசிக்காரங்க முடிஞ்ச வரைக்கும் கிழங்கு வகைகளை நீக்கி கீரை வகைகளை உணவில் அதிகம் எடுத்துக்கோங்க. நார்சத்துள்ள பழங்களை உணவுல சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படாது. எண்ணெய் பொருட்களை தவிர்ப்பதால் கொழுப்பு அதிகமாவதை குறைக்க முடியுங்க. நீங்க சிம்ம ராசியா, உங்களுக்கு உங்களோட வாழ்க்கையில எப்படிப்பட்ட பலன்கள் நடந்தது அப்படின்னு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க.